பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சாதனைகளை விளக்கும் நான்காண்டு நல்லாட்சி என்ற தொகுப்பு வரிசையில் பெரம்பலூரில் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் டிஜிட்டல் இந்தியா எனும் மின்னணு பண பரிவர்த்தனை திட்டம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பெரம்பலூர் மாவட்டத்தில் பிரதமரின் டிஜிட்டல் இந்தியா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறையில் நவீன சேவைகள் மற்றும் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களிடையே சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் அன்றாட அரசு செயல்பாட்டில் வெளிப்படை தன்மையை ஏற்படுத்தும் திட்டமாக திகழ்கிறது டிஜிட்டல் இந்தியா திட்டம். இத்திட்டத்தின் கீழ் கிராமப்புற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, இ சேவை மையங்கள், அரசு கேபிள் டிவி மையம், மகளிர் சுய உதவிக்குழு அலுவலகம் போன்றவற்றில் பொது சேவை மையம் தொடங்கப்பட்டு அதன் மூலம் பிறப்பு, இறப்பு, சாதி, இருப்பிடம், வருமான சான்றிதழ், பட்டா, நிதியுதவி திட்டங்கள் மற்றும் பல்வேறு சேவைகளுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விண்ணப்பித்த 7 நாட்களுக்குள் வழங்கப்படுகின்றன. மேலும் மின் கட்டணம் செலுத்தும் வசதியும் இங்கு உள்ளது. இந்த மையங்களில் அரசு பணியாளர் தேர்வாணையம், வங்கி பணிகள், பொது தேர்வுக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் வசதியும் உள்ளது. பொதுமக்கள் அரசு அலுவலகங்களை தேடிச் செல்லாமல் தாங்கள் வசிக்கும் இடங்களில் உள்ள அரசு பொதுச்சேவை மையங்கள் மூலம் தங்களுக்கு தேவையான வருவாய்த்துறை சார்ந்த சான்றிதழ்கள், நிதியுதவி திட்டங்களுக்கு விண்ணப்பம் செய்ய தேவையான ஆவணங்களை பெற்று பயனடைந்து வருகின்றனர். முன்னெல்லாம் வந்து நம்ம ஓட்டை சிம் வாங்குறது இந்த மாதிரி மத்த ஒர்க்குக்கெல்லாம் வந்து ஓட்டை ஐடி அப்ளை பண்ணி தான் நம்ம வாங்குறது இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசம் நம்ம வந்து அலைய வேண்டியதா இருக்குது. இப்போ வந்து டிஜிட்டல் இந்தியா வந்ததுலேருந்து ஆதார் கார்டு மூலியமா நம்ம வந்து ஒரு 1 வீக் அப்படிங்கிற பாத்துக்கலாம். இப்போ நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் வந்து நான் நேம் சேஞ்ச் பண்ண வந்திருக்கேன், அதை நேம் மாற்ற வந்திருக்கேன் நமக்கு வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மாத்தி கொடுத்துறாங்க. அதனால நல்ல யூஸா இருக்கு. டிஜிட்டல் இந்தியா வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு யூஸ் இருக்கு. பெரம்பலூர் மாவட்டம் பற்றிய அனைத்து தகவல்கள், பல்வேறு துறை அலுவலகங்கள், அவற்றின் தொலைபேசி எண்கள் உட்பட அனைத்து தகவல்களும் பொதுமக்களின் கைபேசி, லேப்டாப், ஐபேட் போன்றவற்றில் பதிவிறக்கம் செய்யும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான சான்றிதழ் மற்றும் அனைத்து தகவல்களையும் விரைவாகவும் எளிதாகவும் பெற்று வருகின்றனர். நாங்கள் இப்போ வந்து பட்டா மாத்துறதுக்காண்டி வந்திருக்கோம். முன்ன வந்து பட்டா மாத்துறது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. விஓஆர்ஐ தாசில்தார் இவங்கள்ட்டெல்லாம் போய் ஒரு 30 நாள் 40 நாள் ஆயிடும். இப்போ வந்து இந்தியா டிஜிட்டல் இந்தியா முறையில் பண்ணி கொடுக்குறாங்க. சீக்கிரமாக 10 நாள் 15 நாளைக்குள்ளேயே இது வந்து எங்களுக்கு கிடைச்சிருது. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. இதன் மூலம் அலுவலகங்களை தேடி மக்கள் சென்ற நிலை மாறி மக்களை தேடி அலுவலகங்கள் என்ற நிலையை டிஜிட்டல் இந்தியா திட்டம் ஏற்படுத்தியுள்ளது என்பது நிச்சயம்.